அதனால வெரி சாரி, என்னால் உங்களோட இந்த மானிய கோரிக்கையை ஏற்றுக்க முடியாது. அப்புறம் உங்களோட விவசாய பள்ளியை கிராண்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களோட அப்ளிகேஷனை ஒரு மாதத்துக்கு கன்சிடர் பண்ண முடியும். ஒருவேளை இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு புது ஐடியாவை இல்லைனா நியூ டெக்னிக்கலை நீங்கள் வழங்குனீங்கன்னா அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் உங்களோட கிராண்டாக கன்சிடர் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ப்ராஜெக்டை ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க, பட் எங்களுக்கும் சில விதிமுறைகள் இருக்குது, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும்ல. சரி, ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக. இதுக்கு நன்றியெல்லாம் எதுக்கு, இது எங்களோட வேலை. இப்போ நாங்கள் கிளம்புறோம், வரோம். என்ன இது, அழுகி போன தக்காளி எல்லாம் என்ன குடும்பத்தோட நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. கூடிய சீக்கிரத்துல நான் ஒரு பெரிய நாட்டியக்காரியாக போறேன். அதுக்கப்புறம் என்ன பத்தி இந்த உலகமே பேசும். அதுக்கப்புறம் உன்னையே இந்த கிராமத்தை விட்டு வெளியே அனுப்ப போறேன். தக்காளி நல்லா இருக்கு. சரியா சொன்னீங்க, உங்ககிட்ட இருக்க காய்கறி எல்லாம் சுத்தமா வேஸ்ட். வேற என்ன பண்றது, இவர் இந்த தக்காளி நல்லா இருக்குங்கிறாரு, ஏமாத்துக்காரன். ஆமா, நீங்க யாருங்க? நான் இங்க கிராமத்து ஹாஸ்பிட்டலுக்கு புதுசா டாக்டரா வந்திருக்கேன். சிட்டில இருந்து. சும்மா சொல்லக்கூடாது, உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இங்க தங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாவா? அநேகமா வைத்தியம் உனக்கு தான் தேவைப்படும் போல இருக்கு. எங்க நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல போறேன். ஆமா, இந்த ஊர்ல உங்களுக்கு அழகா என்ன இருக்கு? என்னங்க, இங்க இருக்க மக்கள் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. கள்ளம் கபடம் இல்லாதவங்க, அப்புறம் நாலா பக்கமும் எவ்வளவு பசுமையா இருக்கு, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா காத்து வருது. அது என்னமோ உண்மைதான். ஆனா எனக்கு உங்க ஊர்ல ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருக்கு. என்ன? நகரத்துல நான் பரதநாட்டியத்துக்கு ரிஹர்சல் பண்ணுவேன். இங்க எதுவும் செய்யவே முடியல. அது என்னன்னா, இடம் இல்லல்ல. உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியுமா? எனக்கு பரதநாட்டியம் தெரியுமாவா? நான் அதுல மாஸ்டருங்க, சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். சொல்ல போனா பரதநாட்டியம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு கத்து தருவீங்களா? எங்க வீட்டுல உங்களுக்கு ரிகர்சல் பண்ண மாதிரி இருக்கும், அப்புறம் நானும் கத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும், உங்களுக்கு இடமும் கிடைச்சிடும். கண்டிப்பாங்க. அப்போ நாளையில இருந்து ஆரம்பிச்சிடலாமா? நாளையில இருந்து? அப்ப சரி, நாளைக்கு நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். சரிங்க, வரேன். என்னது, என்னோட விருப்பம் தானாவே என்ன தேடி வந்திருக்கு? நீ எங்கேயோ போற மான்சி.